சமேரிட்டன்ஸ் பாத்தீஸ் கிராஃப்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹனி பாட்டில் எடுத்திருக்கேன் அது வந்து கிளாஸ் பாட்டில் அதில் இருக்க கவர்லாம் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு கேட்த்திட்டேன் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இப்போ இங்கு பாட்டிலில் மூடியில் வந்து அந்த ஒரு மெட்டல் இதுமாரி இருக்கும் அதை வச்சு கிராஃப்ட் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அது ஒரு மெட்டீரியல் இல்லாததுனால அது பண்ணல கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அது பண்ணுறேன் அப்புறம் வந்து நான் இப்போ ஒரு சணல் எடுத்திருக்கேன் சணலை வந்து கம் போட்டு அந்த பாட்டிலோட மூடி மூடுவோம்ல அந்த இடத்துக்கிட்ட நம்ம சணலை சுற்ற போகிறோம் நான் சுற்றுற மாதிரியே சுற்றிக்கோங்க நெருக்கி நெருக்கி சுற்றிக்கோங்க அப்போ தான் இந்த கிராஃப்ட்க்கு நல்லாயிருக்கும் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க அது கொஞ்சம் வெளியே வராமல் இருந்துச்சுன்னா கம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க அப்போ நான் வந்து வெளியே வராமல் இருக்கும் திருப்பி நம்ம சுற்றினதுக்கப்புறமா கடைசியில் ஒரு வாட்டி கம் போட்டுக்கோங்க நான் ஒரு லேயர் போட்டுட்டு இன்னொரு லேயரும் போட்டிருக்கேன் இதுமாரி நீங்கள் சுற்றிக்கோங்க இதுமாரி சுற்றினாதான் அதுமாரி ஒரு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபெவிக்ரில் ஆர்காலிக் கலர் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன் இது வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் இந்த ஒரு கலர் மட்டும் டுவெண்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் நான் ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன் ஸ்பாஞ்சில் வந்து தண்ணி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் கலர் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் அப்புறம் நான் அந்த ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் வந்து துவச்சி இந்த ஸ்பாஞ்சில் அடித்து அடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இதை அப்படியே பாட்டிலில் வந்து தொட்டு தொட்டு எடுக்கணும் அவங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நான் தொட்டு தொட்டு எடுக்கிறேன் பாருங்கள் நம்ம ஸ்பான்ஞ்ச் வந்து ரெண்டு வழிக்காக கொடுக்குறோம் எதுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு ஒன் வந்து டெக்ஸ்டர்க்காக கொடுக்குறோம் செகண்ட் ஒன் ஈஸியாக கொடுத்து முடிச்சிடலாம் அதுக்காக தான் நீங்கள் நான் இப்போ கொடுத்து முடிச்சிட்டேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறிங்கன்னா பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வந்து அலம்பி வச்சுருங்க உடனே ஒரு தண்ணியில் ஊற போட்டுருங்க அப்போ தான் இது காஞ்சு போகாமல் இருக்கும் ப்ரெஷ்ஷு அதேமாதிரி நீங்கள் அடிக்கும்போது பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெஷ்ஷை தூப்பிங்களா அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க அப்போ தான் காயாமல் இருக்கும் ஏன்னா ஏர்காலிக் கலர் அதனால் நீங்கள் இதை வந்து பிளாக் கலர் வந்து போஸ்டர் கலரில் கூட கொடுக்கலாம் ஆனால் நிறையா லேயர் கொடுக்கணும் தண்ணி பட்டா அழிஞ்சு போயிடும் போஸ்டர் கலர் ஆனால் ஏர்காலிக் கலர் அழியாது இப்போ பாருங்கள் நல்லாவே காஞ்சிடுச்சி நான் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே காய வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த பட்ஸ் எடுத்து இப்போ நான் கொடுக்க போகிறேன் டிசைன் கொடுக்கறதுக்காக நான் ஒயிட் ஏற்காயில் கலரும் ரோஸ் ஏர்காயிலு கலரும் எடுத்திருக்கேன் ரெண்டும் வேறு வேறு கம்பெனி நான் அதை வந்து டாட் டாட்டாக வைக்கலாங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒயிட் ஏற்காயிலுக்கு எடுத்து அதை பட்ஸில் துவச்சிக்கலாம் தண்ணி கலக்காமல் அடிங்க தண்ணி ஏற்காயில் கலரில் தோக்கவே தோக்கவே கூடாது இப்போ நான் ஒரே ட்ராப் ஜஸ்ட் டிப் பண்ணிட்டேன் டிப் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு புள்ளி வைக்கிறேன் பாருங்கள் நான் வைக்கிற மாதிரியே நீங்களும் வச்சுக்கோங்க இது நிஜமாகவே ஒரு சூப்பரான கிராஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை ஒரு சாதா பட் வெட்டு பட்ஸ் வச்சு தான் அதை பண்ணுறேன் இதுமாரி நீங்கள் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு இதேமாரி நான் ஒயிட் கலர் வச்சு பண்ணிக்கிறேன் ஒரே பட்ஸை வச்சு இதை பண்ணிடலாம் நீங்கள் பத்ஸ் ஃபேஸ் பண்ணாமல் அடுத்து நான் ரோஸ் கொடுக்கும்போது இதே பட்ஸே யூஸ் பண்ணுங்கள் என்கிட்ட எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சே நான் சூப்பராக பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்களும் உங்கள்கிட்ட ஏர்காயி கலர் இல்லைனாலும் போஸ்டர் கலரை வச்சே அதே மாதிரி சூப்பராக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வெளியே போய் வாங்க வேணாம் இதுமாரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராகவே ஒரு டிசைன் இருக்குது நல்லா காயட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது காஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒயிட் அடித்தன அதுக்கு பின்னாடி பக்கம் பட் பர்த்டே இருக்கு அதில் வந்து நான் ரோஸ் டிப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஒரே ஒரு டிப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு நான் இப்போ அதை சுற்றி வைக்கிற மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இந்த கலர் இல்லைன்னா நீங்கள் வேறு கலரில் கூட பண்ணிக்கலாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் ரெண்டுக்கும் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க ஒய்டுக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும்ன்ட்டு அதுமாரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் காய வச்சிட்டேன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் நான் மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸையும் கலந்து ஒட்ட போகிறேன் அதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறேன் முத்து மாரி இருக்கிற ஸ்டோனை வந்து நான் ஒட்டுறேன் இப்போ நான் மேலே ஒட்டிட்டேன் அதேமாரி நான் கீழே ஒட்ட போகிறேன் இதே ஒட்டினா நல்லா இருக்காது நான் கொஞ்சம் சின்ன ஸ்டோனை எடுத்து ஒட்டியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் சாட்டன் ரிப்பன் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா இருக்கும் ஃபேன்சி ஸ்டோரில்லாம் இல்லைன்னா நீங்கள் பழைய வேஸ்ட்டு மெடல்ஸ் இருந்தாலும் அதில் இதேமாரி சாட்டன் ரிப்பன் இருக்கும் அது இல்லைனாலும் நீங்கள் புக்கெலாம் ப்ரைஸ் வாங்கி ப்ரைஸ் வாங்கினீங்கன்னா அதில் கூட கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் மடிக்கிற மாதிரியே நீங்களும் மடிச்சுக்கோங்க இது வந்து ஒரு பூ மாரி இருக்கிறதுக்காக அதுமாரி மடித்ததுக்கப்புறமா நான் ஒரு ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கதை கட் பண்ணிட்டேன் வி ஷேப் இருக்கும்ல பூ அதனால நான் வி ஷேப் மாரி கட் பண்ணிட்டு ஒரு நடுவில் ஒரு ஜஸ்ட் ஸ்டோன் ஒட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் என் கிராஃப்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன் நீங்கள் அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ஒரு கிராஃப்டு வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஏதோ சூப்பரான கிராஃப்டோட பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய் பாய்